இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே நாங்கள் உங்களுக்கு நீண்ட நேரம் களையாத சில மேக்கப் டிப்ஸ்களை வழங்க உள்ளோம் இதற்கு நீங்கள் சரியான அழகு சாதன பொருட்களை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் இந்த பிரச்சனையை நீங்கள் துரத்தி வைத்து விடலாம் இதற்காக நீங்கள் அதிக நேரம் செலவழிக்க வேண்டாம் உங்கள் மேக்கப் கலையாமல் நீண்ட நேரம் அப்படியே இருக்கும் சரி வாங்க நீண்ட நேரம் களையாத மேக்கப் டிப்ஸ்களை பற்றி பார்க்கலாம் முகத்தை சுத்தம் செய்தல் முதலில் உங்கள் முகத்தில் உள்ள அழுக்குகள் தூசிகள் போன்றவற்றை நீங்கள் வெதுவெதுப்பான நீரினால் முகத்தை கல்வி வேண்டும் பிறகு ஒரு நல்ல சுத்தமான துண்டை கொண்டு துடைத்துவிட்டு உலர்ந்த பிறகு மேக்கப் போட்டால் நீண்ட நேரம் கண்டிப்பாக நிலைத்திருக்கும் மாஸ்டரேசரை அப்ளை செய்தல் அடுத்தபடியாக மாஸ்டரேசர் முக்கிய பங்கை வகிக்கிறது அதிலும் வறண்ட சர்மம் சமமாக இருக்க கண்டிப்பாக மாஸ்டரேசர் அவசியம் முகம் மற்றும் கழுத்தில் அப்ளை செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் மேக்கப் திட்டு திட்டாக தெரியாது ஆனால் சரியான அளவு மாஸ்டரேசரை அப்ளை செய்வது முக்கியம் கொஞ்சம் அதிகமானால் கூட உங்கள் மேக்கப் எளிதாக கலைந்துவிடும் எனவே போதுமான அளவில் மாஸ்டரேசரை போட்டு மேக்கப் போட்டால் நல்ல பலன் கிடைக்கும் பிரைமரை பயன்படுத்துங்கள் பிரைமர் உங்கள் சர்மத்தில் உள்ள துளைகளை மிருதுவாகி உங்கள் மேக்கப்பிற்கு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி செயல்படுகிறது இவை உங்கள் மேக்கப் நீண்ட நேரம் நிலைத்திருக்கவும் உதவுகிறது சிறிதளவு பிரைமரை உங்கள் முகத்தில் அப்ளை செய்து கொள்ளுங்கள் மேக்கப் அப்படியே இருக்கும் ஃபவுண்டேஷனை பயன்படுத்துங்கள் உங்கள் முகத்தில் உள்ள துளைகள் மூடுவதற்கு சிலிகான் வகையான ஃபவுண்டேஷனை பயன்படுத்துங்கள் உங்கள் சர்மம் வறண்ட சர்மமாக இருந்தால் போதுமான இறப்பதத்தைக் கொடுக்கும் ஃபவுண்டேஷனை அப்ளை செய்வதற்கு முன் உங்கள் முகத்தில் உள்ள தரும்புகள் நிறத்திட்டுகள் போன்றவற்றை கன்சிலரை கொண்டு மறைக்க மறக்காதீர்கள் கன்சிலரை சரியான இடத்தில் அப்ளை செய்து பரவாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம் இப்பொழுது நன்றாக ஃபவுண்டேஷனை முகம் மற்றும் கழுத்து போன்றவற்றில் பரப்புங்கள் இந்த பவுண்டேஷன் கண்டிப்பாக உங்கள் மேக்கப்பிற்கு நல்லதொரு பார்வையை கொடுக்கும் சென்டிங் பவுடரை பயன்படுத்துங்கள் நல்ல தரம் வாய்ந்த பவுடரை தேர்ந்தெடுப்பது நல்லது சிறிதளவு பவுடரை பிரஷில் தொட்டு முகத்தில் அப்ளை செய்யுங்கள் பிரஷ் இல்லாமல் அப்படியே பவுடரை முகத்தில் அப்ளை செய்யாதீர்கள் இது உங்கள் மேக்கப்பை எல்லாம் கலைத்துவிடும் வாட்டர் வாட்டர்ப்ரப் பொருட்களை பயன்படுத்துங்கள் வாட்டர் ப்ரூஃப் உள்ள மஸ்காரா ஐலைனர் மற்றும் அலகுசதன பொருட்களை பயன்படுத்துங்கள் இந்த நீரினால் அழியாத மேக்கப் பொருட்கள் எண்ணெய் பசை சர்மத்திற்கும் அதிகமான வயர்வையாக்கும் சர்மத்திற்கும் ஏற்றதாக இருக்கும் இதனால் உங்கள் மேக்கப் அழியாமல் நீண்ட நேரம் அப்படியே இருக்கும் இமைகளை சுருட்டி விடுங்கள் மஸ்காரா அப்ளை செய்வதற்கு முன் உங்கள் இமைகளை சுருட்டிவிட சற்று மிதமான சூட்டினால் ட்ரையரை பயன்படுத்துங்கள் அதிகமான சூட்டை பயன்படுத்த வேண்டாம் நன்றாக ஒரு மூன்று முறை இமைகளை சுருட்டிய பிறகு மஸ்காராவை அப்ளை செய்யுங்கள் உங்கள் கண்கள் அழகாக ஜொலிக்கும் லிப்ஸ்டிக் போடும் முறை உங்கள் லிப்ஸ்டிக்கை நீண்ட நேரம் நிலைத்திருக்க கிரீம் வகை கன்சீலரை பயன்படுத்துவது நல்லது மேக்கப்பை துடைக்காதீர்கள் ஒற்றி எடுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எண்ணெய் பசை சர்மம் இருந்தால் கொஞ்ச நேரம் கழித்து எண்ணெய் வடிய ஆரம்பித்து விடும் இதற்கு முகத்தை துடைத்தால் உங்கள் எல்லா மேக்கப்பும் பல்லாகிவிடும் எனவே டிஷும் பேப்பர் அல்லது பிளண்டிங் ஷீட்டை கொண்டு முகத்தை ஒற்றி எடுத்தால் போதும் உங்கள் மேக்கப் கலையாமல் நீண்ட நேரம் அப்படியே இருக்கும் கவனத்தில் வைக்க வேண்டியவை டிஷும் பேப்பர் அல்லது பிளண்டிங் பேப்பரை உங்களுடன் எப்பொழுதும் வைத்திருங்கள் இது உங்கள் சர்மத்தை எண்ணெய் மற்றும் வறண்ட சர்மத்தில் இருந்து காக்கும் நல்ல லேசான மேக்கப் போடுங்கள் இது நெண்ட நேரம் அப்படியே இருக்கும் அதிகமான மேக்கப் போடாதீர்கள் இவை உங்கள் அழகை கெடுத்துவிடும் தரம் வாய்ந்த அழகசதன பொருட்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் நல்ல வெளிச்சமான அறையில் அல்லது நல்ல சூரிய ஒளி படும் அறையில் உட்கார்ந்து மேக்கப் போடுங்கள் அப்பொழுதுதான் சரியான அளவில் அழகான கச்சிதமான மேக்கப் செய்ய முடியும் இந்த டிப்ஸ்களை பின்பற்றி எப்பொழுதும் அழகாக சொல்லியுங்கள் ஓகே விவர்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததனா லைக் பண்ணுங்க தேங்க்யூ